இல்லைங்களா, குருவோடு சம்மந்தப்படும் போது நமக்கு கண்டிப்பாக அந்த குழந்தைகளுடைய ஸ்கூலை இடிக்கிறது, குழந்தைங்களுடைய ஆசிரமங்களை இடிக்கிறது, முதியோர்களுடைய ஆசிரமங்களை இடிக்கிறது, அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன்னு அந்த உதவி செய்கிறேங்கிற போர்வையில் அவங்களை ஏமாத்துறது போலி, சரிங்களா சார். அவ்வளோதான், இதை நம்ம புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்த சாபத்தினால இந்த பிறவியில் நமக்கு சரியான முறையில் ஒரு வழிகாட்டுதல் கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விசாகம் அப்படிங்கிறது துலாமத்திலே வருது, விருச்சகத்திலே வருது. துலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுக்கரன் பெண், அப்போ பெண்ணுனா யார், வாழ்க்கை துணை. அதே மாதிரி மூத்த சகோதரி அத்தைங்களை வந்து அத்தைங்களுக்கு சொத்து கொடுக்காம ஏமாற்றிட்டு இவங்க அப்பாவே ஏமாற்றிடுவார், பத்தாவதுக்கு இவங்க வந்து ஏதோ ஒரு தீர்வு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவங்களும் அவங்கள ஏமாற்றி அதை சரியான முறையில் ஓகே சரியான முறையில் பராமரிக்காததுனால ஏற்பட்ட அந்த சாபம், சரிங்களா. இப்போ அத்தை வந்து நிர்கதியாக இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு கணவன் இறந்துட்டாங்க, குழந்தைங்க இல்லை, அப்போன்னா யார் பார்க்கணும் அவங்கள, நம்ம தந்தை வழி உறவாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம தான் பார்த்தாகணும். ஆனால் அவங்கள உதாசீனப்படுத்துறது, அவங்கள கஷ்டப்படுத்திட்டு, அவங்கள ஏமாற்றிட்டு, நம்ம காசை வாங்கிட்டு அவங்கள பார்க்காம விடுறது, இதனால் ஏற்பட்ட அந்த சாபம். அடுத்தது பார்த்துட்டு இருக்க நேயர்கள், உங்களுடைய ஆடியோ இப்போ கரெக்டாக இருக்கான்னு கேள்வி. ஏன்னா இப்போ நான் மைக்கை கழட்டிட்டேன்னா சார்ஜ் பேட்டரி கம்மியாயிடுச்சு, இப்போ அதனால் டேரெக்டாக வந்து இப்போ ஆடியோ வருது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் ஆடியோ கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, விருச்சகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 மணி நேரம் எடுத்தால் அப்புறம் 3-4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதாவது விருச்சகத்தில் வந்தீங்கன்னா செவ்வாய், அப்போ இப்போ நம்ம வந்து ஒரு சொத்துக்காக அவங்கள வந்து நம்ம குருவாக இருக்கக்கூடியவங்கள அல்லது நமக்கு வழிகாட்டினவங்க, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சொத்தை நமக்கு வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கொடுக்காமல் ஏமாத்திடும். அதே மாதிரி அந்த குருவாக இருக்கக்கூடியவங்கள வழிகாட்டினவங்களாக நம்ம சரியான முறையில் அவமதிக்கிறது, அவங்கள கஷ்டப்படுத்துறது, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, அதே மாதிரி அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரியான சாபங்களாக ஏற்பட்டது அந்த சாபம், சரிங்களா. இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம், நிறைய சொன்னால் பயந்துருவீங்க, அதனால் கம்மியாக சொல்கிறேன், சரிங்களா. இவ்வளோ மாங்க இருக்கும், இருக்குங்க. அதாவது 360 டிகிரினா 360 விதமான நம்மளுடைய அந்த வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம அந்த சாபங்களை அனுபவிச்சு தான் வந்திருக்கோம், சரிங்களா. அடுத்தது பூரட்டாதி, 1 டிகிரிக்கு 1 விதமாக. அடுத்தது பூரட்டாதி வந்து பார்த்திங்கன்னா கும்பம் வந்து சனி பகவானுடைய வீடு, இங்கே சனியும் குருவும் சேர்ந்துறாங்க. அப்போ நம்மளையே நம்பிட்டு இருக்கிறவங்க, நம்ம முன்னோர்களே ஆகட்டும், ஒரு குருமார்களே ஆகட்டும், அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்மகாரியங்கள், இங்கே சனினாலே கர்மகாரியங்கள், அவங்கள சனினாலே துன்புறுத்துறது, கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை காலை உடைக்கிறது. ஐயோ, நிறைய பேர் இந்த காலை உடைச்சிடுவாங்க தெரியுங்களா, அதெல்லாம் அது சாபமாக வந்து நிற்கும், மாந்தி வந்து சனி பகவானுடைய வீட்டில் போய் குருவுடைய நட்சத்திரத்துல ஏறி நின்றுக்கும். அப்போ நம்ம நல்லாவே இருப்போம், ஆனால் நம்மளுக்கு நிற்கிறதுக்கு ஆள் இருக்காது அப்படின்னா அதுதான் நமக்கு வழிகாட்டுதல் ஆள் இல்லை, பில்டிங் இருக்கும் ஆனால் பேஸ்மெண்ட்டம் இருக்காது, அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மீனம், மீனத்தில் குருவே. அப்போ முழுக்க இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த குருவுக்கு நம்பிக்கையாக இருந்த குருவுக்கு நம்ம சரியான என்ன பண்ணலைங்க அந்த இடத்துல, அவங்கள நம்ம சரியான முறையில் தவறாக துஷ்பிரயோகம் பண்ணிக்கிறது. இப்போ ஒருத்தர் இருக்காரு, சித்தர் இருக்காங்க, முனிவர்கள் இருக்காங்க, மகான்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த மகான்களை நம்மளுடைய சுயநலத்துக்காக அவங்கள பயன்படுத்தி அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தின ஒரு சாபம். ஆனால் அவங்க வெளியில் வந்து சாபம் கொடுக்க மாட்டாங்க, என்ன இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு வெளியிலலாம் யார் பேத்துட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கும், அது நம்மளுடைய ஜாதகத்தில், நம்மளுடைய வம்சாவளியில் வரக்கூடிய ஜாதகத்தில் அதனுடைய பாதிப்பு கொடுக்கும். முற்பிரிவில் நம்ம செஞ்சுருந்தா இந்த பிரிவில் அந்த சாபங்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும், சரிங்களா. இப்போ கோயில் பார்த்துடலாமா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு நாச்சியார் கோவில் இருக்கக்கூடிய பெருமா, நாச்சியார் கோவில் அப்படின்ற ஊரிலேயே இருக்கு இல்லையா, நாச்சியார் கோவில்னாலே நமக்கு தெரியும், நாச்சியார் கோவிலில் உள்ள பெருமாள். அது மிதுனத்தில் இருந்தாலும் சரி, கடகத்தில் இருந்தாலும் சரி, என் டவுட் வந்துடும், மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோயில் சொல்கிறாங்களா, கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லையானா புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுனத்தில் இருந்தாலும் கடகத்தில் இருந்தாலும் இதே கோயில் தான். அடுத்தது விசாகம், விசாகம் பார்த்திங்கன்னா
நமக்கு வந்து நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான். அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சேலம், சேலம் மாவட்டத்தில் ஊத்துமலை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய முருகன் ஆளு. எந்த நாளில் போகணும்னு கேட்டாங்க? எந்த நாளில் தான் அதான் சொல்கிறேன், சூரியன் தந்தை காரகன். அப்போ தந்தை வழியில் வந்த கர்ம வினைகளையும் நம்ம அந்த சாபங்களையும், ஏன்னா அப்பா கிட்டேருந்து தானே அந்த விதை வந்துச்சு, அதே மாதிரி நம்ம அப்பா கிட்டேருந்து சூரியன் எடுக்கிறோம். இந்த ஆத்மாவும் சூரியன் தானே, ஆத்ம காரகனும் சூரியன். அப்போ நம்ம பிறந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்து அன்றைக்கி அந்த கோயிலுக்கு போகணும். நம்ம முதல்ல இதை சொன்னால் அதே மாதிரி இடையில சொல்லாமல் விட்டுட்டு போகணும். போகிறது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து வச்சு தான் போகணும். முடிஞ்சால் பக்கமாக இருக்கிறவங்க குலதெய்வத்துக்கு வழிபாடு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு அதே மாதிரி சாப்பாடும் தண்ணியும் எந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு வேளை உணவு கொடுத்துட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த அதனுடைய பாதிப்புலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். சரிங்களா? புனர்பூசம், விசாகம், போராட்டாதையும் முடிஞ்சது. அடுத்த